பேரும் இருக்கு. அடுத்தது பேர் என்னது, ஜூன் தேர்ட் பிளான். இந்த ஜூன் தேர்ட் பிளான் இப்ப இதனுடைய தொடர்ச்சியா என்ன ஒரு சிக்கல் வரும்னு பார்த்தா, ஜூன் மூன்றாம் தேதி 1947 என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்போ, ஜூன் மூன்று. அதனுடைய பேரே ஜூன் தேர்ட் பிளான் அப்படின்னே, ஜூன் தேர்ட் பிளான் என்று அழைக்கப்படுவது மவுண்ட் பேட்டன் திட்டம், டிக்கி பேர்ட் பிளான்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு, டிஐசிகேஇ பேர்ட் பிளான் அல்லது மவுண்ட் பேட்டன் பிளான். டிக்கி பேர்ட் பிளான், ஜூன் தேர்ட் பிளான், மவுண்ட் பேட்டன் பிளான் பிரிப்பது முடிவாயிடுச்சு. இவர் என்னைக்கு அறிவிக்கிறாரு, ஜூன் 3, அவ்வளோதான். அந்த காரணம் என்னன்னா, ஜூன் 3 என்ன அறிவிக்கிறார் இந்த இடத்துல பார்த்தா, இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன். எப்போ கொடுக்குறேன், இவங்க ஏற்கனவே சொன்னது என்னது, ஜூன் 1948 கிடையாது. இப்போ என்ன மாற்றி சொல்றாருனா, ஆகஸ்ட் 15, 1947 கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சரியா இல்லை, இந்து முஸ்லீம் கலவரங்கள் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு, கண்டிப்பாக முன்னாடியே வந்து தனி நாடாக பிரித்து கொடுப்பது நல்லது என்பது யாருக்கு படுதுன்னா, மவுண்ட் பேட்டனுக்கு படுது. அதன் காரணமாக ஒரு தேதியும் சொல்றாரு. இப்போ நல்லா பாருங்க, ஜூன் 3 சொல்றாரு, எப்போ சொல்றாரு இண்டிபெண்டன்ஸ், எப்போ, ஆகஸ்ட். ஜூனுனா ஜூலை, ஜூனு ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 72 இருக்கு. இடைப்பட்ட நாட்களை நீங்க கவுண்ட் பண்ணா 72 இன் பிட்வீன்ல வச்சுன்னு என்ன சொல்லிடுறாரு, ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இன்னும் தனியாக பிரிச்சுட்டு தான் கொடுக்குறாங்கிறார். ஆனால் இதில் இன்னும் என்ன ஆகலை, எது இந்தியா எது பாகிஸ்தான் என்பது என்ன ஆகலை, இன்னும் வந்து தெளிவு ஆகவே இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை என்ன பண்ணுறாங்க, இந்தியா பற்றியே சுத்தமாக எதுவும் தெரியாத ஒரு லாயரை ராட்க்ளிஃபை என்ன பண்ணுறாங்க, ரெட்க்ளிஃப்னு சில இடத்துல ராட்க்ளிஃப்னு கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை அனுப்புகிறாங்க. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்தியாவினுடைய பவுண்டரியை தனி பாகிஸ்தான்னா பாகிஸ்தானுக்கு எந்த பகுதிகள் போய் சேரும், அடுத்தது அதுதான் மேலே பாகிஸ்தான் இந்த சைடும் பிரிக்கணும், பஞ்சாப்லேருந்து வங்காளத்திலிருந்தும் என்ன பண்ணணும், பாகிஸ்தானை பிரிக்கணும், அது என்னென்ன பகுதிகள் கொடுப்பது, யார் தான் முடிவு பண்ணுறாரு இந்த இடத்துல, ராட்லீஃப். அப்படி பார்த்தா ரெண்டு பவுண்டரி கமிஷன் வந்து அந்த இடத்துல உருவாகும், ரெண்டு பவுண்டரி கமிஷன், ஒன்று வந்து பஞ்சாப் பவுண்டரி கமிஷன், இன்னொன்று பெங்கால் பவுண்டரி கமிஷன். ரெண்டு பவுண்டரி கமிஷன்ஸ் வந்து உருவாக்கப்படுகிறது எதற்காக, அந்த பவுண்டரிஸை வந்து உருவாக்குறதுக்கு, யூனிட் 8 இருக்கு சார். இந்த தேதிகள் பார்த்தீங்கன்னா, இவர் இந்தியாவுக்கு வர்றது ஜூலை 8, 1947, ரெட்க்ளிஃப். ஜூலை 8, 1947. நல்லா பாருங்க, அவர் சொன்னது ஜூன் 3 பிரிக்க பிரிச்சு கொடுத்துட்றேன்ட்டாரு. பிரிக்கணும், யார் பிரிப்பது, அதுக்கு ஒரு தர அனுப்புறாங்க. அவர் இந்தியாவுக்கு எப்போ வர்றாரு, ஜூலை 8 தான் என்ன பண்ணுறாரு, வராரு, ஜூலைக்கு வராரு. இந்த மாதம் 8 அடுத்த மாதம் 15 என்ன பண்ணணும், பவுண்டரியை வந்து பிரிக்கணும். இப்போ இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, இது என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ பெரிய இந்தியாவை என்ன பண்ண முடியாது கண்டிப்பாக. அவர் அங்கே பஞ்சாப்ல போய் சுற்றிட்டு இங்கே பொங்காலத்துக்கு வந்தாவே என்ன ஆகிடும், கண்டிப்பாக அது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. அவசர அவசரமாக என்ன ஆகுது, பவுண்டரிஸ் வந்து மாற்றக்கூடிய எல்லா வேலைகளும் என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்த இடத்துலயே அங்கே போய் பார்க்காம முடிவு பண்ணிட்டு சுதந்திரத்தை கொடுத்துடுவோம், இந்த இடம் இந்தியாவுக்கு, இந்த இடம் பாகிஸ்தான்னு சொல்லிடுவோம். நாளைக்கு நீங்கள் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து பார்த்துக்குங்க என்பதை போல் என்ன பண்ணிடுவாங்க, த ரீட்ரான் மேப் ஆஃப் இந்தியா வாஸ் லெஃப்ட் வித் 2 இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட். இட் வாஸ் லெஃப்ட் 2 இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டு ஃபிக்ஸ் த எக்ஸாக்ட் பவுண்டரிஸ். இட் வாஸ் லெஃப்ட் வித் இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் டு ஃபிக்ஸ் எக்ஸாக்ட் பவுண்டரி. இவன் பிரித்து கொடுத்துட்டான், ஆனால் இது என்ன கிடையாது, எக்ஸாக்ட் பவுண்டரின்னு அவனுக்கே என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை. என்னவே சொல்கிறான், கொடுத்துட்றேன், சுதந்திரத்தை கொடுக்குறேன், பிறகு நீங்கள் உட்காந்து என்ன பண்ணிக்கோங்க, பிரித்து கொடுத்துருங்க என்பதை போல் வந்து பேசிட்டாங்க. இப்போ மிக முக்கியமாக ரெண்டு பகுதிகள் என்ன பண்ணி ஆகணும், பிரிக்கப்படணும். ஒன்று மேலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் சுற்றிய பகுதிகள், இந்த இடத்துல என்னது பஞ்சாபில் பார்த்தா மறுபடியும் வெஸ்ட் பஞ்சாபு, ஈஸ்ட் பஞ்சாப்.
ஈஸ்ட் பஞ்சாப்ல யார் இருக்காங்க, ஹிந்துக்கள் அதிகம், அது யார்கிட்டே இருக்கும், இந்தியா கிட்ட இருக்கும். வெஸ்ட் பஞ்சாப்ல முஸ்லிம்கள் அதிகம், அந்த பகுதி யார்கிட்ட போக போகுது, பாகிஸ்தான் கிட்ட போக போகுது. கீழே வங்காளம், வங்காளத்தில் என்ன ஆகும், வங்காளத்தில் எது வெஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பெங்கால், அது என்னது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, அது யாருக்கிட்டே இருக்கும்னா இந்தியா கிட்டே இருக்கும். ஈஸ்ட் பெங்கால் அதில் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம், அது யார்கிட்ட கொடுத்துடுவாங்க, பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துடுவோம். சில இடங்களில் ஆறுகள் வந்து ஒரு இயற்கை அரணை உருவாக்கும், அந்த ஆறை வச்சு மவுண்டெயின்ஸை வச்சு என்ன இதெல்லாம் சாத்தியமோ என்ன பண்ணியிருப்பாங்க, அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பிரித்து கொடுத்துட்றாங்க. ஒருவேளை இது இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள், ஒரு முஸ்லீம் வந்து ஒருவேளை யுனைடெட் ப்ராவின்ஸோ இதில் இருக்காங்கன்னா அவர்கள் என்ன பண்ணலாம், அங்கே வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கலாம் என்பதை போல் தான் நின்னது. இது முஸ்லீம் நேஷன், முஸ்லீம்கள் ஒருவேளை விருப்பப்பட்டால் அங்கே போயிடு, ஆனால் இந்தியாவை என்ன பண்ணல அவங்க கண்டிப்பாக, ஹிந்து நாடுன்னு வந்து என்ன பண்ணல, காங்கிரஸும் கேட்கலை, யார் அறிவிக்கலை, மவுண்ட்பேட்டனும் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கல. இதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இங்கேயும் பார்த்தா உள்ள கலவரங்கள் தான் நடந்துன்னு இருக்கும். நல்லா பார்த்தா இந்தியா அந்த பீரியடில் பார்த்தா அந்த யூனிட் 8 வந்து தெளிவாக எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் இடம் இங்கேருந்து அங்கே போச்சு, பாகிஸ்தான்லேருந்து எத்தனை பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க, அது தனித்தனியாகவே இருக்கும் டேட்டா யூனிட் 8. அந்த வெஸ்ட் பஞ்சாப்லேருந்து, எது வெஸ்ட் பஞ்சாப், வெஸ்ட் பஞ்சாப்னா எது இன்னைக்கு இந்தியாவா இதா பாகிஸ்தான், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் பல பேர் என்ன பண்றாங்க, இது முஸ்லீம் நேஷன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு எங்க வராங்க, இந்தியாக்குள்ள வராங்க. இங்க இருந்தும் சிலர் என்ன பண்றாங்க, அங்கே குடிபெய போறாங்க. அந்த போன கவுண்டே என்ன ஆகும்னா எல்லாமே மில்லியன் மில்லியன் 10 லட்சம் பேருக்கு மேலதான் நடந்திருக்கும். இன்னும் சொல்லணும்னா உலக வரலாற்றில் இந்த அளவுக்கு மக்கள் புலம்பெயர்ந்த வரலாறு எல்லாம் என்ன ஆகல, எந்த நாட்டிலும் என்ன ஆகல, கண்டிப்பாக நடக்கல. ஒரு பெரிய எக்ஸோடஸ் ஆகத்தான் எது நடந்திருக்கும் இந்த ஃபைன். அங்கேயும் மாற்றம் நடக்குதா, கீழே என்ன இருக்கும் கண்டிப்பாக, ஈஸ்ட் பெங்கால் அது என்னவா மாறப்போகுது, ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறப்போகுது. ஈஸ்ட் பாகிஸ்தான் யார் இருக்கக்கூடியது, முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறப்போகுது. அப்போ அங்கேருந்து ஹிந்துஸ் என்ன பண்ணுவாங்க, நாம மைனாரிட்டி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இங்கேருந்து அங்கே இப்படி வந்து மொத்தமாக புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புக்கில் வந்து டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றரை கோடி பேருக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புலம்பெயர்ந்திருக்காங்க. இதில் 1.5 கோடி பேர், 15 மில்லியன் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கே மாறி இருக்காங்க. இதில் குறைஞ்சது இறந்து போன ஆட்கள் அப்படின்னு பார்த்தா இந்த இது நடக்குது இல்லை, இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தா, ரீசண்டாக ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த பாரத் ஒரு படம், சல்மான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்தில் வந்த படம், அதில் இந்த சீன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் பெறும்போது என்ன பண்ணுவாங்க, இந்தியா சுதந்திரம் பெறுது, ஒரு ட்ரெயின் என்ன பண்ணும், அங்கேருந்து இங்கேயோ அல்லது இங்கேருந்து அங்கே போகும், எனக்கு சரியாக அந்த சீன் ஞாபகம் இல்லை, ஒரு ட்ரெயின் போகும், அவர் என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய வச்சுன்னு இருப்பார், அந்த சல்மான் கான் சின்ன பையன், ஒரு பேக்ரவுண்டில் கதை காண்பிக்கும் போது அப்பா என்ன பண்ணுவார், தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தூக்கி போடுவார். ஆனால் அந்த தங்கச்சியை என்ன பண்ணிடுவார், இவர் மிஸ் பண்ணிவிட்டு அந்த தங்கச்சியை தேடுற மாதிரி அதில் என்ன சீன் காண்பிப்பானா, அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே என்ன ஆகும், இங்கே வந்து சேரும்போது டெல்லியில் என்ன ஆகிடும்னா, அங்கேருந்து ஆட்கள் சில முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்க, இங்கே வருவாங்க, சிலர் இந்துக்களும் வருவாங்க. அப்போ தான் யாருடைய குடும்பம் வருது, சல்மான் கானுடைய குடும்பம் டெல்லிக்கு வரும்போது ட்ரெயின் ஃபுல்லாகவே என்னதான் இருக்கும், பிணங்களாக மட்டுமே ஒரு ட்ரெயினை என்ன பண்ணுவான், காண்பிப்பான். அதை போல தான் என்ன ஆகுது, இங்கேருந்து போன ட்ரெயின் அங்கே போனாலும் அவர்களும் என்னதான், போய் சேர்றதுக்குள்ளே செத்து போயிருப்பான், அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே என்னது இறந்து போகக்கூடியது. ரெண்டு அரசுகளும் என்ன பண்ணுவாங்க, அது பார்ட்டிஷன் இடைப்பட்ட ஒரு பீரியடில் பிறகு என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணும், நாங்கள் ஒருவேளை இங்கே வரக்கூடிய ஆட்களுக்கு ஆதரவு கொடுப்போம், பார்த்துப்போம் என்பதை போல் தான் அவர்களும் பேசுவாங்க, இவர்களும் என்ன பண்ணுறாங்க, இங்கே உட்காந்து பேசின்னு இருக்காங்க. எல்லாமே என்ன ஆச்சு, அது கண்டிப்பாக இந்தியாவினுடைய, இந்தியா சுதந்திரம் பெற்று மகிழ்ச்சியாகத்தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தா என்ன ஆகுது,
சுதந்திரத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல என்ன கிடையாது, காந்தி இல்லவே இல்லை என்பதுதான் என்னது அந்த இடத்துல உண்மையாக இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி சில கதைகள் எப்படி வந்து இந்தியாவில் மற்ற இடங்களை சேர்த்தாரு. இப்போ இன்னொரு பாயிண்ட் விட்டுருக்கும், சுபாஷ் சந்திர போஸை பற்றியும் அவருடைய ஐஎன்ஏ அந்த கதை பார்க்கணும். அடுத்தது சில ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் பேசணும், அது என்னென்ன தேதியில் சேர்க்கப்பட்டது, ஹைதராபாத் எப்படி வந்து உள்ளே வந்து சேர்க்கப்பட்டது, அந்த ஆப்ரேஷன் போலோ என்பது என்ன, கோவா எவ்வாறு வந்து இந்தியாவுக்குள்ளே சேர்க்கப்பட்டது, அங்கே வந்து 1961ல் ஜவஹர்லால் நேரு எந்த மாதிரியான முடிவு எடுத்தார், எல்லா கதையும் பின்னாலே பார்க்கலாம். இந்தியா சுதந்திரமும் பெற்றாச்சு, இப்போ அந்த சுதந்திரத்தை தொடர்ந்து ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் யார் இருக்காரு, வல்லபாய் பட்டேல் இருந்தார், அந்த பணி எப்படி செஞ்சாருன்னு ஒன்று பார்க்கணும். அடுத்தது மொத்தமாக சுபாஷ் சந்திர போஸை விட்டுட்டோம், அதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம். காந்தி